அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சிக்கு வடக்கே அமைந்துள்ள ராமபட்டினம் என்னும் குக்கிராமத்திலிருந்து கொங்கு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ் பேசுகிறேன். மொழிகளிலேயே மூத்த மொழியாம் எம்மொழி தாய்மொழி செம்மொழியே என்று என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழியின் பொற்பாதத்திற்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் என் உரையை கேட்கின்ற அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் இந்த கொங்கு தமிழச்சியின் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் பேச துவங்குகிறேன். எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழ்நாட்டில் நடந்த முளைவாறு எதிர்ப்பு போராட்டங்கள், தோல் சீலை போராட்டங்கள் மற்றும் ஆலய நுழைவு போராட்டங்கள். ஆலய நுழைவு போராட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாகவும் ஒரு விஷயமாகவும் இருந்து வருகிறது. ஆனால் முளைவாறு எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் தோல் சீலை போராட்டங்கள் என்பது ஒரு புது வார்த்தையாக உள்ளது. ஆலய நுழைவு போராட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், கீழ்சாதி இனத்தில் சேர்ந்த மக்களை ஆலயத்திற்குள் நுழைய விடமாட்டார்களாம். ஆனால் மேல் சாதியை சார்ந்த மக்கள் அனைவரும் ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி உண்டாம். இதனை எதிர்த்துதான் ஆலய நுழைவு போராட்டம் என்பது உருவானது. தோல் சீலை போராட்டம் மற்றும் முளைவாரி போராட்டம் என்பது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் தன்னுடைய முழு உடலையும் மறைத்து கொள்ள வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் நிலவி வந்தது. இருப்பினும் கீழ்சாதியை சார்ந்த ஆண்கள் மீசையும் தாடியும் வைத்துக் கொள்ள அதற்கும் வரி செலுத்த வேண்டுமாம். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கொடுமை! முழு உடலையும் மறைத்து கொள்ளவும் ஒரு மீசை தாடி வைத்துக் கொள்ளவும் வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம். ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சற்று விரிவாக காண்போம். சென்னை மாகாண ஆலய பிரவேச சட்டம் மசோதா 1939 நிறைவேற்றப்பட்டது. கீழ்சாதியினரும் மேல்சாதியினரும் அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம் என்கின்ற ஒரு கட்டாயம் அமுலுக்கு வந்தது. 1939 ஜூலை 11 நிறைவேற்றப்பட்டது. ஆலய பிரவேச சட்டம் இயற்றுவதற்கு முன்னரே காந்தியவாதி ஏ வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய பிரவேசத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இதில் என்ன வருந்தத்தக்க விஷயம் என்றால், 1939 அனைத்து மக்களும் ஆலயத்திற்குள் நுழையலாம் என்கின்ற ஒரு கட்டாயம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 2020 ஆகிவிட்டது. இன்றைய ஆண்டு 2020. இருப்பினும் கீழ்சாதி மக்கள் ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி கிடையாது. சில ஆலயங்களில் முளைவாரி போராட்டம் தோல் சீலை போராட்டத்தை பற்றி சற்று விரிவாக காண்போம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில், அனைத்து மாவட்டங்களிலும் நடந்த ஒரு விஷயம்தான். இருப்பினும் தென் மாவட்டங்களில்தான் இந்த இப்பேற்பட்ட வன்கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்தேறியது என்பது ஒரு உண்மை. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் திருவிந்தாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் மன்னராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து மேலாடை அணிவித்த ஒரு குற்றத்திற்காக, ஒரு கர்ப்பிணி பெண் மேலாடை அணிவித்தாள் என்ற ஒரு குற்றத்திற்காக அப்பெண்ணை ஏரில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்தார்களாம். சிலரை சுடுமணலில் நாள் முழுவதும் நிற்க வைத்து மேலாடை அணிவித்த அப்பெண்களை நாள் முழுவதிலும் சுடுமணலில் நிற்க வைத்து தன்னுடைய மார்பை வெட்டி கொண்டார்களாம் அப்பெண்களை. இதேபோல் சில சங்ககால சம்பவங்களையெல்லாம் நம் நினைத்து நினைவு கூர்ந்த ஒரு ஒரு விஷயங்களையும் நாம் படிக்கும் பொழுது மனம் எல்லாம் கொந்தளிக்கின்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதை இக்கணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வகையில் மன்னரையே எதிர்த்து இப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் நடந்ததற்கும் பிறகு மன்னரையே எதிர்த்து மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து மன்னரிட்ட சட்டங்களையெல்லாம் மிதித்து மக்களாட்சியை ஒழித்து மக்களாட்சி ஏற்பட வழிவகை செய்து கொடுத்தார் ஐயா வைகுண்டர். தோல் சீலை போராட்டம் என்பது சுமார் 37 ஆண்டுகள் போராடினர்.
தோல் சீலை போராட்டத்திற்காக சுமார் 37 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு திருவிதாங்கூர் அரசு நாடா கிறித்துவ பெண்களுக்கு மட்டும்தான் தோல் சீலை அணியவும் தன்னுடைய முழு உடலை மறைத்து கொள்ளவும் உரிமை கொடுத்தனர். அதுவும் 37 ஆண்டுகளுக்கு பிறகு போராடிதான் இந்த உரிமையை கொடுத்தனர். ஆனால் கீழ்சாதியர் மக்களுக்கு இந்த உரிமை அவமதிக்கப்பட்டது. இந்த தலைப்பின் மூலமாக சங்ககால மக்களின் மன்னராட்சியின் பொழுது ஏற்பட்ட வன்கொடுமைகளும் இதெல்லாம் மிக பெரிய ஒரு வன்கொடுமைகளும் அதற்காக பல போராட்டங்களையும் செய்திருந்தார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஒரு மிக பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த தலைப்பு அமைந்தது. எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்து நல்லதொரு தலைப்பையும் அமைத்து கொடுத்த ஆல்பா என்எல்பி குழுமத்திற்கும் இந்நேரம் என்னுடைய உரையை கேட்ட அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது கொங்கு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இலக்கியம். நன்றி, வணக்கம்.